ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன கிளாஸ் பார்க்க போகிறோன்னா இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங்க. நிறைய பேர்த்துக்கு அழகாக எழுதணும்னு ஆசை இருக்கும், பட் வந்து ஹெல்த் ரொம்ப மோசமாக இருக்கும். நல்லா படிக்கிற குழந்தையாக இருக்கட்டும், ஆனால் ஹேண்ட் ரைட்டிங் இல்லாதனால மார்க் குறைஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர்னால வந்து ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ் போய் கற்றுக்கிட்டு அந்த ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காகவும் பேரண்ட்டு நீங்கள் இதை கற்றுக்கிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்களே என்ன பண்ணலான்னா வீட்டில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. இப்போ முதல் ஃபஸ்ட்டு நம்ம பென்சில் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்க பென்சிலில் எழுதக்கூடியவங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பென்சில் சீவனம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இதில் இருந்து தான் இங்கே தான் பிடிக்கணும். எப்படி பிடிக்கணும்னா, இந்த ரெண்டு ஃபிங்கர் இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டு ஃபிங்கரு மேலே வரணும். இந்த ஃபிங்கரினுடைய இந்த முதல் கோடு வருது இல்லைங்களா, அது மேலே தான் பேனாவோ பென்சிலோ இப்படி உட்கார்ந்த நிலையில் இருக்கணும். இப்படி பிடிச்சிதான் என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்க எழுதணும். அடுத்தது, பேனாவில் எழுதக்கூடிய குழந்தைங்களாம் இருந்தது அப்படின்னா பேனா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த நிப்பு வருது இல்லைங்களா, இந்த நிப்புக்கு அதுக்கப்புறம் வரக்கூடிய இடத்துல தான் என்ன பண்ணணும், நீங்கள் மேலே இந்த ரெண்டு விரலையும் கீழே இந்த இடத்துல அந்த பேனா உட்கார்ந்த நிலையிலையும் இருக்கணுங்க. இப்படி பிடிச்சிதான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எழுத ஆரம்பிக்கணும். அதே மாதிரி பேனாவில் எழுதும்போது பின்னாடி என்ன பண்ணாதீங்க, கேப்பை இந்த மாதிரி போட்டுட்டே எழுதாதீங்க. இப்படி போட்டுட்டு எழுதுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, போட்டுட்டு எழுதுறதுனால என்ன ஆகும்னா, இந்த பேனாவினுடைய மூடியோட வெயிட்டு உங்களுக்கு இப்படி பின்னு இழுக்கிறதுனால ஹேண்ட் ரைட்டிங் உங்களுக்கு தெளிவாக வராது. அது மட்டும் இல்லாமல் கைகளி ஏற்பட்டுரும். இந்த பேனா மூடியை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. இப்போ நான் உங்களுக்கு இதில் எப்படி வந்து ஹேண்ட் ரைட்டிங் எழுதுறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ இதில் உங்களுக்கு நான் ஒரு இதுலேயுமே 4 லைன் போட்டிருக்கேன். இந்த மாதிரி 4 லைன் நோட்டில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த 4 லைனில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த முதல் 3 லைன் இருக்குங்களா, இருந்து கீழே வரைக்கும் என்ன பண்ணுங்கள், லைனு இப்படி போட சொல்லுங்கள். லைன் போடும்போது அவங்க வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி பொறுமையாக தாங்க போடணும். இப்படி பொறுமையாக எழுதுனா எப்படிங்க ஸ்பீடு வரும் அப்படின்னு நினைக்காதீங்க. ஹேண்ட் ரைட்டிங்கை நீங்கள் முழுமையாக கற்றுக்கிற வரைக்கும் நீங்கள் இதை பொறுமையாக எழுதுனீங்க அப்படின்னா உங்களை விட ஸ்பீடாக எழுதுறவங்க யாருமே இருக்க முடியாதுங்க. ஆனால் இப்போ நான் போடுறது வந்து உங்களுக்கு நேராக கரெக்டாக வந்துடும். ஆனால் வந்து இப்போ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட சொல்கிறீங்கன்னா உங்கள் குழந்தைங்க வந்து இப்படி தான் போடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வளைஞ்சி வரும், எப்படி வேணாலும் வரும்னு வச்சுக்கோங்களேன். கோடு வந்து நேராக வந்து போடுறது அவங்க ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி எப்போ போடுறாங்களோ அது வரைக்கும் அது 10 டேஸ் ஆனாலும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த லைன் வந்து கரெக்டாக இதே மாதிரி ஸ்லாண்டிங் லைன்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்லாண்டிங் லைன் வர வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்க, போட சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் குழந்தைக்கு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்ததுக்கப்புறம் மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மேலே லைன் மேலேயே லைன் போட்டு விடுங்க. உங்கள் குழந்தைங்கள போட சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டு பேனாவிலையோ இல்லை பென்சில்லையோ அந்த 4 லைன் நோட்டில் எழுதி கொடுங்க. எழுதி கொடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஓவர் ரைட் எடுக்க சொல்லுங்கள். அதாவது நீங்கள் போட்ட அந்த லைன் மேலேயே உங்கள் குழந்தைய விரல்கள் அந்த இது ஆடாமல் என்ன பண்ண சொல்லுங்கள், இப்படி பொறுமையாக போட சொல்லுங்கள். இப்படி பொறுமையாக போட தனியாக அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த லைனை போட ஆரம்பிச்சுருவாங்க. இந்த மாதிரி எப்போ அவங்க போடுறாங்களோ 10 டேஸ் ஆனாலும் சரிங்க, 15 டேஸ் ஆனாலும் சரி, ஒவ்வொரு குழந்தைங்க ஒரே நாள்லேயே போட்டுருவாங்கங்க. டெய்லி ஒரு 1 ஹவர் என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா 30 நாளில் கண்டிப்பாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவுமே அழகாக எழுத ஆரம்பிச்சுக்குவாங்க. அதனால் நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் குழந்தையுடனுடைய ஹேண்ட் ரைட்டிங் அமைஞ்சிருக்குங்க. அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்க்குறதுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே சமயத்தில் இதனுடைய தொடர்ச்சியை நாம்
அடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.